ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் விளாக். என்னோட பல வருஷ கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து எப்போவுமே அந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்காமல் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வாங்குவேன். அதுக்கு காரணம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இதுதான் ஃபஸ்ட்டாக நான் வந்து ஃபுல் ப்ரைஸில் வாங்கினது. அதுக்கப்புறம் முடிவு பண்ண இனிமேல் வந்து ஃபுல் ப்ரைஸில் வாங்கவே கூடாதுன்னு அப்புறமா எல்லாம் இங்கே வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ட்ரீ ஓப்பன் பண்ணிடுவோமா அப்போ? ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் வைப்புமா? ஓகே. ஓகே, நல்லா செட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு லைட் மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கு. அதனால அந்த பேட்சே ஏரியலை. அதனால எந்த லைட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய எலக்ட்ரீஷியன். அப்புறமா அவங்களோட அப்ரசன்ட்டையும் வந்திருக்காங்க, அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சேஃப் தான், எதுவும் ஆகாது. அதனால தான் அவள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். நாங்கள் செக் பண்ணி பார்த்ததும் அவ்வளோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அலான்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆ, என்னது அதில் வருதான் செக் பண்ணிகிட்ருக்கியா? ஆ, சரி, நீ கை வைக்காதானே. ஓகே, வருதா? ம், நேற்றுக்கு ஒரு லைட் மட்டும் ஃபியூஸாக இருந்துச்சு, அதனால் பாதி செட் எரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து அந்த லைட்டை மாற்றினதுக்கப்புறமா அழகாக எரியுது. இப்போது என்னோடய பொக்கிஷத்தெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுவோமா? உள்ளியார் இருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா, இதுக்கு பேட்டரி மாற்றிட்டு வந்துடுமா? இது வந்து ஒரு குட்டி ரீத். நம்ம கிச்சனில் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருக்குது, லைட்லாம் கிடையாது. நல்லாயிருக்கா? ட்ரீயில் மாட்டுவோமா? நம்ம கிச்சனில் மாட்டுவோண்டா. என்னது? ஆ, வெரி குட். தா காமிப்போம். இது வந்து அந்த ஃப்ரண்ட் கதவில் மாட்டுறது. கொஞ்சம் பழசு தான். ஆ, இப்போ உள்ள ரீத்லலாம் வந்து நல்லா எல்இடி லைட்ஸ்லாம் போட்டு வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பழைய மாடலுங்கிறதுனால அப்படி இருக்குது. ம், வச்சுருவோமா? ஃப்ரெண்ட் கதவில் மாட்டுவோமா நம்ம? இது வந்து ஒரு குட்டி அவுல். நான் வந்து ஃபஸ்ட்டாக வாங்கின அவுல் இது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கா? அப்புறமா இது வந்து ஸ்டாக்கிங்ஸ். இதில் தான் வந்து கிஃப்ட் வைப்பாங்க. சாண்டா வந்து கிஃப்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு சாண்டா நமக்கு இந்த வாட்டி கிஃப்ட் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். நான் ரெண்டு வாங்கினேன் போன வாட்டி. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ரெட்டு அந்த மாதிரி தானே போடுவாங்க. போன வருஷமே அலான்ட்ராக்கு வாங்கினோம். இந்த வருஷம் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்வெட்டர் துணி மாதிரி, ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்கு இப்போ மாற்றணுமா? மாற்றி விட்டு பார்க்கலாம். திரும்ப நல்லா இருக்கா? இதுவும் எல்லாம் பழசு தான். இதில் வந்து லைட் எரியும். இப்போ எதுலேயுமே பேட்டரி இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் பேட்டரி மாற்றிட்டு வரணும். சும்மா எதெல்லாம் ஆஃபரில் வருதோ எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கி வச்சுருக்கேன். பாதியுமே யூஸ் ஆகுமான்னு தெரியல. என்ன கப்? ஸ்னோமேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃபரில் வந்து நமக்கு 35 ரூபாய்க்கே கிடச்சிருக்கு. பில்லோட இருக்கிறதெல்லாம் வந்து போன வருஷம் வாங்கினது. இதெல்லாம் வந்து ஒரு 70% ஆஃபரில் கிடச்சிது. நல்ல டீல் தான். டர்க்கி டர்க்கி. அப்புறமா இது வந்து பியர் ஒன் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வாங்கினோம். நான் வந்து ஷாப்பிங் வ்ளாகில் நம்ம அந்த கடைக்கு போயிருப்போம். இப்போ வந்து அந்த கடை எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே வந்து பேங்க்ரப்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாமே மூடிட்டாங்க. நல்ல வேலை நம்ம போன வருஷமே வாங்கி வச்சிட்டோம். இப்போ வந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு ரிப்பன் மாதிரி சும்மா சுற்றி வச்சிட்ருக்கேன். இது வந்து ரெட் இல்லைனா வந்து கோல்டன் கலராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக எடுத்து காமிக்கும் நம்ம ட்ரீக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் தான் கிடச்சிது, அதனால் இதே வச்சிட்ருக்கேன். நம்மளோட ஃபேவரட் அவுல். இது வந்து ஒரு சின்ன ரெயின்டீர் மாதிரி. இது காலில் வந்து சின்ன சின்னதாக அந்த இது இருந்தது, அதை அவள் பிச்சிட்டா. இன்னொரு அவுல். இது வந்து நல்லா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. ஃபுல்லாக ஒரே அவுலாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் டைம் வேற வாங்கணும். கிச்சனில் தான் நம்ம ரொம்ப அதிகமான நேரம் இருக்கிறதுனால நான் வந்து கிச்சன்லேயும் சும்மா ஒரு ரீத் அப்புறமா இந்த இதுவும் தொங்க விட போகிறேன். இது மேலே நம்மளே சும்மா ஒரு எல்இடி சுற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப அழகாக சுற்ற வரல, அதனால சும்மா தூரத்துலேருந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். நைட் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இதெல்லாம் வந்து ஹாலில் ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஃபயர் பிளேஸ் ஒர்க் ஆகாது, அதனால் நான் வந்து இங்கேவே சின்னதாக ஏதாவது பண்ண போகிறேன். ஏன்னா வீட்டுக்கு சின்ன குழந்தைங்க வரப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இங்கேயே ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக இது மேலே டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து நம்ம டைனிங் டேபிளோட பெஞ்ச், இதுக்கு தான் பயன்படுது. இதில் அப்படியே சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் எல்இடி லைட்ஸ் வாங்கியிருக்கோம். இது மேலே அப்படியே சுற்றிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து பேபிஸ் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்னு எழுதியிருக்கு. இதை நான் கவனிக்கலை, இப்போ தான் பார்த்தேன், அதனால் இதை மறைச்சிட போகிறேன். இது மேலே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா எல்இடி லைட் மாதிரி இருக்குது, இதையும் அப்படியே சுற்றி போட்டுற போகிறேன். கிட்டத்தட்ட செட் பண்ணியாச்சு. அப்புறமா இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து ஒரு சின்ன பாட் மாதிரி இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நான் கொத்தமல்லி செடி முளைக்க போடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இதை வந்து வெளியே வைக்கிறப்போ மழை பெஞ்சு சீக்கிரமாக துரு பிடிச்சிருது, அதனால இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தூரியம் வாங்கினோம். இதை வந்து உள்ளே வச்சுட்டு இங்கே வச்சிட போகிறேன். ஆனால் இது வச்சா இது ஃபுல்லாக மறைஞ்சிருதோ, ஆனால் பரவாயில்ல, கிறிஸ்மஸ் முடிகிறது வரைக்கும் இங்கே வைக்க போகிறேன், அதோட இடத்துல வச்சிடலாம். இப்போது நைட் 2 மணி ஆகுது, அலான்ட்ரா தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் டக்குனெல்லாம் செட் பண்ண முடிஞ்சுது. காலையில் வரைக்கும் இருக்குமான்னு தெரில, அதனால நான் இப்போவே 1-2 ஃபோட்டோ எடுத்துட போகிறேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு ஏனியில் சாண்டா ஏறி போகிற மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அதை கேட்டா, அதனால நான் வந்து அதை கொடுத்துட்டேன். இந்த வாட்டியும் கடையில் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கலாம், கிடைச்சாலும் கிடைக்கும் நமக்கு அது.
தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூரோப்பியன்ஸ் வந்து யூஎஸ் வரப்போ அவங்க வந்து குளிர்லையும் பசியிலையும் இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு வந்து டர்க்கியும் உருளைக்கிழங்கும் வந்து கொடுத்தாங்க. அதுலேருந்து எல்லா தேங்க்ஸ் கிவிங்க்கும் வந்து டர்க்கியை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வச்சு மேஷ்ட் பொட்டேட்டோ பண்ணுவாங்க. அதனால தேங்க்ஸ் கிவிங்னாலே டர்க்கியும் உருளைக்கிழங்கும் ரொம்ப ஃபேமஸ். டர்க்கியை வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு கிலோவுக்கு வந்து அரை மணி நேரம் வேக வைக்கணும், அதுதான் கணக்கு. நான் வந்து இருக்கிறதுலே சின்ன டர்க்கியை வாங்கணும்னு சொல்லி பார்த்தா இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன டர்க்கியாக கிடச்சிது. இது வந்து கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இது வந்து ரோஸ்ட் ஆகி முடிகிறதுக்கு வந்து 5 மணி நேரம் ஆகும். இங்கே வந்து டர்க்கி அவன்குள்ளே வச்சுட்டு எல்லோரும் வந்து ஃபுட்பால் மேட்ச் அப்புறமா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வருவாங்க. எல்லாம் ஃபேமிலியாக அன்றைக்கு நைட் வந்து டின்னர் பண்ணுவாங்க. எனக்கு தேங்க்ஸ் கிவிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆரம்பித்தோம். அன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஃபுல் கோழி வாங்கி ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எல்லா வருஷம் தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து கோழி தான் வாங்கி ரோஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா டர்க்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வந்து எப்படியும் இவ்வளோ பெரிய டர்க்கி நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெறும் சிக்கன் மட்டும் தான் வாங்குவோம். அதுக்கப்புறமா தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சதுக்கப்புறமா டர்க்கி வாங்கிட்டு வான்கோழி பிரியாணி அப்புறமா குழம்பு பண்ணுவோம். இந்த வாட்டி இங்கே உள்ள ஸ்டைலில் ஒரு டர்க்கி வாங்கி எப்படியாவது ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ஆனாலும் ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது, 10 கிலோ. நல்லா உப்பு வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து மேலே நம்ம தொடச்சிடலாம், அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஒட்டும். மசாலாவுக்கு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்திருக்கேன், அப்புறமா கொஞ்சம் நிறைய பூண்டு. பூண்டு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா. இங்கே வந்து ஹேர்ப்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்து பண்ணால் தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மசாலா சேர்த்து தான் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு, ரொம்ப கொஞ்சமாக. கடைசியாக நிறைய உப்பு. சால்ட் அண்ட் பட்டர் எடுத்துருந்தோன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. மசாலா ரெடியாக இருக்குது. இனி அப்படியே டர்க்கி மேலே ஒரு மசாஜ் பண்ணிட வேண்டியது தான். மசாலா பத்தலை, அதனால் அடுத்த ஒரு பேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின்னை லைட்டாக தூக்கிட்டு உள்ளவும் நம்ம கை விட்டு மசாலா வச்சாதான் அந்த டர்க்கிக்குள்ள மசாலா இறங்கும். பேனில் அப்படியே வச்சோம் அப்படின்னா கீழே வந்து ஒழுங்காக ரோஸ்ட் ஆகாது. அதனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த வான்கோழி வச்சிடலாம். கூடவே 2 பீஸ் லெமன். இந்த கையை வந்து உள்ளே டக் பண்ணிடணும், இல்லைனா வந்து 5 மணி நேரம் ரோஸ்ட் பண்ணும்போது கரிஞ்சு போயிடும். காலையும் இதுக்குள்ளே விட்டுற போகிறேன். அப்புறமா இந்த கேவிட்டிக்குள்ளே வைக்கிறதுக்காக 2 வெங்காயம் கொஞ்சம் லெமன்லாம் உள்ளே வைக்க போகிறேன். அப்போ வந்து உள்ளே நல்லா ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான், இப்போ வந்து அவனுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா 5 மணி நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணணும் நம்ம. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே எடுத்துகிட்டு அந்த கிரேவியை அப்படியே நம்ம அது மேலே ஊற்றினா தான் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், அந்த ஃப்ளேவர்ஸும் இன்னும் நல்லா இறங்கும். அதனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஆஹா, அழகாக ரெடி ஆயாச்சு. டடா, 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம டர்க்கி ரொம்ப அழகாக சூப்பராக தயாராக இருக்குது. வெளியே வந்து அந்த ஸ்கின் இருந்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. வெளியே இருக்கிறதுல கண்டிப்பாக மசாலாலாம் ரொம்ப நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் மசாலா போகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே மசாலா இறங்கியிருக்காது அவ்வளோவா. அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா அப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். அதை வந்து நம்ம ஷவர்மா அதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சத்தை வந்து பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அதோட ஜூஸ் அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம மற்ற குழம்பு அது பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மேஷ்ட் பொட்டேட்டோ பண்ணி கிரேவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 5 மணி நேரம் அந்த கிரேவிலே வெந்ததுனால அதோடய ஃப்ளேவரே ரொம்ப தனியாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. சீரியஸாக நான் வந்து டர்க்கி ரோஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம், நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பக்கத்து வீட்டிலலாம் தருவாங்களா, அது சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு.
இதுலதான் அப்பா கிஃப்ட் வைப்பாங்க சரியா, இதுல அம்மாக்கு வைப்பாங்க, இதுல ஆனியாக்கு வைப்பாங்க. ஓகே பெரிய கிஃப்டா கேப்போம். ஆ இது அம்மாக்கு எஸ் எழுதி இருக்கு பத்தியா, ஸ்டெஃபி. அம்மா பேர் என்னது? சீஷாவா? அது யாருக்கு அம்மான்னு தெரியலையே. இது என்னது? கோல்லடா, இது டர்க்கி. இது என்னது? இது என்னது அலான்றா? டர்க்கி. அழகா சொல்ல, இது என்னது? டர்க்கியா? இது என்ன சைஸ்ல இருக்கு? குட்டியா? இதான் இவங்க ஊர்ல குட்டி போல இருக்கு. இது பெரிய டர்க்கி சொல்லு. பெரிய டர்க்கி குட்டியாடா, இது பெரிய டர்க்கி. அம்மா மம்மி போடுமா பால? ஓகே நோ நாட் ஓகே. மம்மி கேட்ச் பண்ணுது பாத்தியா? பாஸ் போடுமாடா மம்மிக்கு மேல. ஓகே ஓகே எடுத்து வீசட்டா? தூக்கு பாப்போம். அம்மா இங்கே. ஆசி முத்தம் இலையில் சோறு இயை தூர ஓட்டு உன்னை போல. பறிக்கலாமாடா? நோ நோ இல்ல, அப்புறம் எதுக்கு பறிக்கிறா? பறிக்கூடாது சரியா? நோ நோ. அம்மா பேர் என்னது? அம்மா பேர் என்னது? சிஷா நூ. சிஷா மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய்.